கோவிட் தொற்று பரவலை கையாள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு ரோட்டரி அமைப்பின் சார்பில் 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுப்பது தொடர்பாக நாளை மாவட்ட சுகாதார அலுவலர்களுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார்.